நீங்கள் உங்கள் வீட்டில் டிவியோ கேமோ விளையாட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து உங்களுக்கு கடிக்குது. ஸோ உடனே நீங்கள் வந்து அடித்து அதை சாகடிச்சிடுறீங்க. உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நோகும், உடனே நீங்கள் வந்து சொரிஞ்சுப்பீங்க. சொரிஞ்ச உடனே அந்த இடத்துல வீங்கிடும். எப்பயாவது ஒரு கொசு கடித்தா ஏன் வலிக்குது, எதனால வீங்குதுன்றதை யோசிச்சிருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சின்ன சின்ன விஷயங்களும் வந்து ஒரு சயின்ஸோட ஒற்று போகும். ஸோ இந்த கொசு கடிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பற்றின வீடியோ பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளை கடிக்கக்கூடிய கொசு எல்லாமே வந்து பெண் கொசு, ஆண் கொசு வந்து கடிக்காது. ஃபஸ்ட்டு கொசு நம்ம மேலே உட்காரும் பொழுது தோல் மேலே இருக்கிற லாக்டிக் ஆசிட் சுகர் அதிகமாக இருக்கிற இடத்த வந்து தேடி பிடிக்கும், அதோட சென்சார் அங்கத்தை வச்சு. ஸோ அப்படி தேடி பிடிச்ச இடத்துல உட்காந்த உடனே அந்த இடத்துல துப்பும், துப்புன இடத்துல தன்னோட கூர்மையான மூக்கின் மூலமாக வந்து தோலில் குத்தும். குத்தின பிறகு ரத்தம் இருக்கக்கூடிய இடத்த வந்து தேடும். கொசுவோட மூக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால ரத்தத்தை கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஒரு முறை ரத்தத்தை கண்டுபிடிச்ச உடனே அந்த இடத்துல சலைவாவை விடும். சலைவானா எச்சில் போன்ற ஒரு திரவத்தை விடும். இது எதுக்குன்னா, ரத்தத்தை இழுக்கும்போது வந்து ரத்தம் கட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த சலைவாவை விடும். கொசு ரத்தம் எந்த வேகத்தில் இழுக்கும்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கிற ரத்த அணுக்களோ வந்து உடஞ்சி போகிற அளவுக்கு வந்து அந்த வேகத்தில் வந்து ரத்தத்தை இழுக்கும். இதில் அதிசயமான ஒன்று என்னன்னா, கொசுவோட மூக்கில் ரெண்டு பைப்பு இருக்கும். ஒரு பைப்பில் ரத்தத்தை இழுக்கும், இன்னொரு பைப்பில் எச்சில வந்து விடும். அது எதுக்குன்னா, ரத்தம் கட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த எச்சில வந்து விடும். இதில் இன்னொரு அதிசயம் என்னன்னா, கொசு அதோட வெயிட்டை விட 3 மடங்கு ரத்தத்தை வந்து இழுத்துரும். இப்போ கொசு கடித்தா எதுக்கு வலிக்குது, எதுக்கு வீங்குதுன்றத பார்க்கலாம். கொசு வந்து ரத்தத்தை இழுக்கும்பொழுது அது எச்சில் திரவத்தை வந்து விடும். நம்ம உடம்புல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே வந்து ஹியூமன் சிஸ்டம் ரெஸ்பாண்ட் ஆகும். அப்படி ஹியூமன் சிஸ்டம் உடனே வந்து ஃப்ளூயிட் செல்ஸை வந்து அனுப்பும். இந்த ஃப்ளூயிட் செல்ஸை வந்து கொசு விட்ட எச்சில வந்து சுற்றி வளைக்கும். இந்த எச்சிலை சுற்றி வளைக்கும் போது நம்ம உடம்புல வந்து வீக்கம் ஏற்படும். இப்போ வந்து ஃப்ளூயிட் செல்ஸ் வந்து கொசு விட்ட எச்சிலை வந்து அழிக்க ஆரம்பிக்கும். அப்போது வந்து நம்ம உடம்புல அரிப்பு ஏற்படும், அதாவது வலிக்க ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக கொசு நம்மளை எப்படி கடிக்குது, கொசு கடிக்கிறதுனால வீக்கம் அடையிறதுக்கு காரணம், வலிக்கிறதுக்கான காரணங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்க